கோலிவுட்டுக்கு என்னதான் ஆச்சு? கோலிவுட்டை யாரையா காப்பாத்துறது யாரையா காப்பாத்துறதுன்னு யூடியூப்ல ஒரு நாலஞ்சு வாரமாவே புலம்பிட்டு இருக்கும் போது, இதோ நான் இருக்கேன்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுந்தர்சியான ஒரு படத்தை இறக்கியிருக்காப்புல, அரண்மனை 4. இந்த படம் எப்படி இருக்கு, இந்த படம் உண்மையில நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு மீம்லாம் போட்டுட்டு இருக்காங்களே, அதெல்லாம் வந்து காசு வாங்கிட்டு பண்றானுங்களா, இது உண்மையிலே நல்லா இருக்கா அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்கலாம். அப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு உங்களை சந்திக்கிறது சந்தோஷம். சாரி கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, ஒரு வாரம் கேப் போட்டுறேன், பட் இனி ரெகுலராக வீடியோ வரும். அண்ட் ஹே ஹாய் கைஸ், அண்ட் நான் உங்கள் ரெக்ஸ்லே. அப்போது ஆரம்பிக்கலாங்களா? இந்த படம் ஆஹா ஓஹோங்கிற மாதிரியும் கிடையாது, அதே சமயத்தில் மொக்க படமும் கிடையாது. பார்ட் 3 ஆக்சுவலாக சத்தியமாக சொல்கிற ரொம்ப மொக்க படம் தான் அரண்மனை 3. பட் இந்த படம் காமெடி வைஸும் சரி கொஞ்சம் நல்லாயிருக்கு, அண்ட் எக்ஸ்ட்ரா தேவையில்லாத கூட்டமாக ஆளுங்கள்லாம் இறக்கி வத 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 வதன்னு காமெடியன்ஸ்லாம் இறக்கி விட்டுட்டு ஒரு மாதிரி கொலை பண்ணலை. காமெடியன்ஸ் வந்து ஒரு 3-4 பேர் தான், சிம்பிளாக வச்சு நல்லாவே பண்ணியிருக்காங்க. சில இடத்துலலாம் கொஞ்சம் கிரிஞ்சாக இருந்தது தான், கிரிஞ்சு மேக்ஸ் ப்ரோ மேக்ஸ் லெவலில் இல்லைனாலும் சில சீன், இந்த தமன்னா ஒரு சீனில் வந்துட்டு வேதா அஜித் மாதிரி ஒரு மாதிரி சிரிப்பாங்க, திடீர்னு அழுவாங்க சிரிப்பாங்க, அந்த சேலரி எட்டி பார்த்துட்டு அந்த மாதிரி சீன்லாம் கொஞ்சம் கிரிஞ்சாக தான் இருந்தது. அண்டு படம் ஃபுல்லாக விஎஃப்எக்ஸ் கிராஃபிக்ஸ் அதெல்லாம் நிறைய யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்டு அஃப்கோர்ஸ் இது வந்து பழைய படங்களை காப்பி அடிச்சிருக்கானுங்க. ஹாரி பாட்டரில் வர அந்த பிணந்தின்னிகள் டி தியேட்டர்ஸ் அவங்களாம் சுற்றுவாங்க, அந்த மாதிரி சீனு, இந்த கோஸ்ட் பஸ்டர் சீனு, அண்டு கடவுளி இந்த மார்வல்லேருந்து வேண்டா விஷன் சீனுன்னு சொல்லிட்டு டாக்டர் ஸ்ட்ரெஞ்ச் சீனு நிறைய விஷயத்த உருவி எடுத்துட்டு தான் போட்டிருக்காரு. பட் நம்ம தமிழ் ஆடியன்ஸ்க்கு இப்போது வந்த படங்களில் ஒரு எல்லா படமும் ஃப்ளாப் ஆகிட்டு இருக்கும்போது இந்த படம் வந்து ஒரு விதமான ஒரு வித்தியாசமான ஃபீலிங்காக இருக்குது. அண்ட் பேய் படம்னா ஆஸ் யூஸ்வல் எப்படி ஒருத்தன் சாவான், அவனை கொண்டுருவாங்க, அவன் ஆத்மா பழி வாங்குறதுக்காக அந்த மாதிரிலாம் இல்லாமல் இந்த படத்தில் வந்து வில்லனுங்கிறதே அந்த பேய் தான், வில்லன் ஒரு கேரக்டர் கொண்டு வரல, அந்த பேய் ஒரு சாத்தான் அதுதான் வில்லன் சொல்லிட்டு அந்த மாதிரி வித்தியாசமான ஒரு கேரக்டர், அந்த சாத்தானுக்கு வந்து ஒரு பவர் இருக்க ஒருத்தவங்களை கொண்டுட்டு அந்த உடம்ப அதோட உருவத்துக்கு மாறி மக்களோட மக்களாக அப்படியே வாழும். ஸோ ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு அந்த விஷயங்கள். அதே சமயம் ஹிப்ஹாப் தமிழோட பிஜிஎம்மும் சொல்லி ஆகணும், பாடல் பெருசாக கிடையாது அண்ட் பட் ஆனால் அவரோட பிஜிஎம் எல்லாமே நல்லா இருந்தது. தியேட்டரில் பார்க்கும்போது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. கொஞ்சம் அந்த சீனோட நிறைய சஸ்பென்ஸாக த்ரில்லராக தான் கொண்டு போயிருப்பாங்க, அதுக்கு எல்லாமே அவருடைய பிஜிஎம் நிறையாவே ஹெல்ப் பண்ணிச்சு. அண்ட் சேம் டைம் ஒரு பேய் படம்னா ஒரே பேட்டர்னில் தான் இருக்கும், லைக் அதுவும் சுந்தர்சி அவர்களுடைய இந்த அரண்மனை சீரீஸில் எப்படி ஒரு காமெடி ஒரு ஃபைட்டு அப்புறமா ஒரு பேய் வரும், அப்புறம் மறுபடியும் காமெடியினை போட்டு அட்டாக் பண்ணும், அதுக்கப்புறம் காமெடின்ஸ் தனியாக பண்ணுவாங்க, திருப்பி ஃபைட்டு சாங்குன்னு சொல்லிட்டு போகும். பட் அந்த மாதிரி இந்த படத்தில் அதே டெம்ப்ளேட்டை ஃபாலோ பண்ணல, கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, கொஞ்சம் ரேசியாகவே எடுத்திருந்தாங்க ஸ்க்ரீன் ப்ளே எல்லாமே, ஒரு மாதிரி பரபரப்பாக என்ன நடக்குதுன்னு ஆடியன்ஸ்க்கு கெஸ் பண்ண முடியாத மாதிரி குழப்பி வச்சுட்டு செகண்ட் ஹாஃப் மேலே அதை வந்து ஒரு சாமியார் கிளாரிஃபை பண்ணுற மாதிரி ஒரு சீக்வன்ஸ் இருந்துச்சு. ஃபஸ்ட் ஹாஃப் முடிஞ்சு ஒரு செகண்ட் ஹாஃபில் ஒரு 25 நிமிஷம் வரைக்கும் நமக்கு என்ன நடக்குதுன்னே புரியாது, எதுக்கு இந்த பேய் வருது, இந்த பேய் என்னது, எதுக்கு இவன் கொல்லப்பட்டான், எதுக்கு இவனை சாவடிக்குது, எதுக்கு இவன் பின்னாடி துரத்துதுன்னு சொல்லிட்டு. ஸோ நம்மளை வந்து ஒரு மாதிரி ஒரு த்ரில்லர் படத்துக்கு எப்படி இருக்குமோ ட்விஸ்ட் எண்டிங்காக அந்த மாதிரி சீட்டு த்ரில்லரில் பார்க்குற மாதிரியான ஒரு ஃபீலிங்கை ஒரு ஹாரர் படத்தில் கொண்டு வந்தது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. மைனஸே இல்லையானா மைனஸ்லாம் இருக்குது சில கிராஃபிக்ஸ் சீன் அண்ட் தமனாவோட அந்த சில கிரிஞ்சான சீன், பட் ஓவராலாக ஒரு நல்ல படம் தான், கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். ஸோ ஃபேமிலியாகவும் கிட்ஸுக்கு முக்கியமாக இந்த படம் பிடிக்கும், கண்டிப்பாக சொல்கிறேன் கிட்ஸுக்கு இந்த படம் பிடிக்கும்.